பிக் பாஸ் சீசன் 4 லேட்டாக ஆரம்பித்தாலும் கடகடன்னு ஒரே நாளில் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். டே 1 முதல்லையே பாட்டை போட்டு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா இல்லை. ஃபஸ்ட்டு டே ஷோவில் கமல் சார் சொல்லியிருந்தாரு, ஒரு பாத்ரூம் 16 பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ இன்னொரு பாத்ரூமையும் அன்லாக் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அவரோட பேச்சை கேட்டு இன்னொரு டாய்லெட்டையும் நேற்று அன்லாக் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே நைட் ஷாட் காட்டுறாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி கூட நல்லா ஃப்ரீயாக பேசிட்டே வாக்கிங் போயிட்டு பாட்டு பாடுறாங்க சிவானி. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வாத்தி கம்மிங் பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடி உற்சாகமாக நாளை துவக்குறாங்க. நிஷா அவங்களோட கலகலப்பான பேச்சால் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு சில காமெடி சீன்ஸையும் காட்டுறாங்க. ரூட் ரேகாவையே அங்கங்கே கலாய்ச்சி விட்டுடுறாங்க. அப்புறம் 16 பேருக்கு 15 பால் கொடுத்து பால் கிடைக்காத ரம்யா பாண்டியனை கூப்பிட்டு கேப்டன் ஆக்கி டீம் பிரிக்க சொல்கிறாங்க. குக்கிங், வெசல் வாஷிங், கிளீனிங் அதுக்கெல்லாம் டீம் பிரிச்சுக்கிறாங்க. நடுவில் அனிதா சம்பத் என்ன நினச்சாங்களோன்னு தெரியலை, டிக் டிக் யாரது திருடன் அப்படிங்கிற நம்ம சின்ன வயசு கேமை சொல்லி கொடுத்து தன்னை ஒரு குட்டி குழந்த மாதிரி அடையாளம் காமிச்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. கேம் எல்லாருக்கும் பிடிச்சி போக இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க. என்னடா இது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்னு மத்தாப்பு சுற்றுறாங்களே, இப்படியே போனால் நாம் எப்படி கல்லா கட்டுறதுன்னு யோசித்த பிக் பாஸு முத நாளே வைக்கிறாரு பாருங்க ட்விஸ்ட்டை. 16 பேரில் உங்கள் மனசை கவர்ந்த 2 பேரும் உங்கள் மனசை உடைச்ச 2 பேருன்னு கூப்பிட்டு மனசை கவர்ந்தவங்களுக்கு இதயத்தையும் மனசை உடஞ்சவங்களுக்கு உடஞ்ச இதயத்தையும் முத்திர குத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை வைக்கிற. இது போதாதா கண்டென்ட்டுக்கு, நல்லா பழகுறீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சவங்களுக்கெல்லாம் இதயத்தையும் இன்னும் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கல வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி உடஞ்ச இதயத்தையும் குத்துறாங்க. நல்ல மனுஷனாக தெரிகிறாரு ஆரி, ஜித்தன் ரமேஷ், ரம்யா பாண்டியன், ரியோ, வேல்முருகன் இவங்களுக்கெல்லாம் ஓரளவு இதயங்கள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சோம்சேகர், பாலாஜி, சிவானி இவங்களுக்கெல்லாம் உடஞ்ச இதயம் நிறையா கிடச்சிது. பாவம் சிவானி, இந்த பொண்ணுங்களுக்கு என்னமோ சிவானியை ஒரு டஃப் காம்படிட்டராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேட் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே நிறையா ப்ரோக்கன் ஹார்ட்டை சிவானி மேலே குத்துனாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா, வாங்க பழகுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆங்கிள்லையும் சிவானிக்கு நிறையா ப்ரோக்கன் ஹார்ட் ஆம்பளைங்க சைட்லேருந்து கிடச்சிது. மொத்தத்தில் ஹார்ட் ப்ரோக்கன் ஆனது சிவானிக்கு தான். நீங்கள் ரொம்ப ரூட் அப்படின்னு சொல்லி ரேகாக்கும் நிறையா ப்ரோக்கன் ஹார்ட் கிடச்சிது. இதில் ஹைலைட்டே கேப்ரலாவோட கமாண்ட் தான். பிக் பாஸோட மனசை புரிஞ்ச மாதிரியே பேசிச்சு இந்த பொண்ணு. ஷனம் ஷெட்டி ரொம்ப நடிக்கிறாங்க, போலியாக ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, வாலண்டியராக எல்லார்கிட்டையும் வந்து அவங்களே ரொம்ப ஸ்வீட்டாக தன்னை காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுக்குள்ளேயும் உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஓப்பனாக படார்னு போட்டு உடைச்சிட்டாங்க இந்த பொண்ணு. அனிதா சம்பத் முகத்தையும் நேற்று அடிக்கடி க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க. பயப்புள்ள ஃபுல்லாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுதாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஜித்தன் ரமேஷ், பாடி பில்டர் பாலாஜி, சோம்சேகர், ஆரி இவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டாக தெரிகிறாங்க. போக போகத்தானே தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.